இன்டர்நேஷ்னல் நியூஸ். ஸோ கிர்கிஸ்தானில் வந்து ஸ்னோ லெப்படை வந்து தே ஹவ் டிக்ளேர்ட் இட் ஆஸ் அ நேஷனல் சிம்பிள். ஸோ கிர்கிஸ்தானோட பிரசிடென்ட் வந்து ஷபாரோவ். ஸோ இவர் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸோட இவர் வந்து என்ன பண்ணனா டிக்ளேர் பண்ணுறாரு ஸ்னோ லெப்படை வந்து அவங்களோட நேஷனல் சிம்பிளாக, இன் ஆர்டர் டு ப்ரொடெக்ட் தே ஆர் டேக்கிங் மெஷர்ஸ் சரிங்களா, மெஷர்ஸ்லாம் எடுத்து அந்த பாப்புலேஷனை ப்ரொடெக்ட் பண்ணி அவங்களோட எக்கோ சிஸ்டம்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இவர் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணுறாரு சரிங்களா. பங்களாதேஷ் எலெக்ஷன் 2024 ஷேக் ஹசீனா வந்து 5th டேர்மாக வந்து அவங்க வந்து பொசிஷனை செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பிரைம் மினிஸ்டராக வந்து இது வந்து 5th டைம் சரிங்களா, 5 டைம் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ், வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் வந்து ஜியோ இண்டிகேஷன் டேக்ஸ் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அவங்க செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர்பன் ஹனி, இதை வந்து மௌபான் அப்படின்னு லோக்கல் கம்யூனிட்டி வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ இதை கலெக்ட் பண்ணுறவங்க பேர், கலெக்ட் பண்ணுற கம்யூனிட்டி பேர் வந்து மௌலி கம்யூனிட்டி. அடுத்து வந்து என்ன ஜியோ இண்டிகேஷன் வாங்கியிருக்காங்கன்னா பிளாக் நுயினா ரைஸ், இதை வந்து பிரின்ஸ் ஆஃப் ரைஸ்னு அழைப்பாங்க. இதை அதிகமாக வந்து எங்க இருக்குன்னா ஜல்பைகுரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அதிகமா வந்து விளைவிக்கிறாங்க. அடுத்து வந்து சாரீஸ், சாரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டங்கோயில், கோராட் அண்ட் கடியால் இந்த மூணு சாரீஸ்க்கும் வந்து ஜியோ இண்டிகேஷன் வாங்கியிருக்காங்க. இதுல மிர்சாபூர் அப்படின்ற இடம் தான் வந்து கடியால் சாரீஸ்க்கு வந்து அதிகமா வந்து ரினோன் ஆகக்கூடிய ரொம்ப ஃபேமஸான இடம் சரிங்களா. ஸோ வெஸ்ட் பெங்கால பத்தி இன்னும் சில ஃபேக்ட்ஸ், வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல் கொல்கட்டா, அவங்களோட ட்ரீ ஸ்டேட் ட்ரீ வந்து சட்டிம், அப்புறம் வந்து சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அப்படின்றதான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபிமேல் சீஃப் மினிஸ்டர் அப்படின்றது வந்து மம்தா பானர்ஜி மேம். அடுத்து வந்து ஐஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்டேட் ஃபிஷ், அண்ட் ஒயிட் த்ரோட்டட் கிங் ஃபிஷர் அப்படின்றது வந்து அவங்களோட ஸ்டேட்டோட பறவை சரிங்களா, அந்த மாநிலத்துக்கான பறவை. 14 அக்டோபர் 1955 ஈஸ்ட் பெங்காலாக இருந்ததை ஈஸ்ட் பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டது, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் சரிங்களா. ஸோ அதை வந்து ஈஸ்ட் பாகிஸ்தானாக அழைக்கப்பட்டது. அப்புறம் வந்து சுபர்ணரேகா ரிவர் அப்படின்றது தான் வந்து இட் ஃபார்ம்ஸ் அ பவுண்டரி பிட்வீன் ஒடிசாவுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட பவுண்டரி சரிங்களா. இரண்டையும் பிரிக்கிறது, வெஸ்ட் பெங்காலும் ஒடிசாவும் பிரிக்கக்கூடியது எதுனா இந்த ரிவர் தான் சரிங்களா. நெக்ஸ்ட் பிசினஸ் நியூஸ், ஸோ வின்ஃபாஸ்ட் அப்படின்ற நிறுவனம் தமிழ்நாட்டில் வந்து $2 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இது வியட்நாம் நாட்டை சேர்ந்த ஒரு மல்டிநேஷனல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சரிங்களா. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனி. எர்த் ரொட்டேஷன் டே 2024. ஸோ ஒவ்வொரு வருடமும் வந்து ஜனவரி 8 வந்து எர்த் ரொட்டேஷன் டேயாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. எதற்காகனா இந்த நாளில் தான் வந்து பிவட்டல் டிஸ்கவரி, அது வந்து எந்த பாயிண்ட்டை வச்சு ரொட்டேட் பண்ணுறதுன்றதை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதை வந்து யாரும் ஹானர் பண்ணுறதுக்காகனா லியோன் ஃபோகால்ட்ஸ் அப்படின்றவரோட எக்ஸ்பிரிமெண்ட்டை ஹானர் பண்ணுறதுக்காக இந்த டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ரேங்க்ஸ், சென்னை வந்து ஒரு பெஸ்ட் சிட்டி ஃபார் இந்தியன் உமன் சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு அவதார் குரூப் டாப் சிட்டிஸ் ஃபார் உமன் இன் இந்தியா 2023 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ், ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து ராஷ்டிரிய கேல் புரத்ராஷான் புரஷ்கார் 2023 அவார்ட்ஸ் வந்து அவங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வானி குப்தா, இவர் வந்து ஃபார்மராக வந்து நிசான் கம்பெனியில் சிஇஓவாக இருந்தார், இப்போ இவரை வந்து அதானி போர்ட்ஸ்க்கு சிஇஓவாக ஆக்கியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இருந்த சிஇஓ கரண் அதானியை வந்து அவங்க வந்து மேனேஜிங் டைரக்டராக ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அண்ட் கௌதம் அதானியை வந்து சேர்மனாக இருந்தவர் இப்போ எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக இருப்பார் சரிங்களா. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸோ ஸ்வீடிஷ் சயின்டிஸ்ட் வந்து ஈ சாயில் அப்படின்றத வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம் ஹைட்ரோஃபோனிக்ஸ் அப்படின்றிருக்கோம், இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸோட கம்பைன் பண்ணி இந்த சாயில் யூஸ் பண்ணுறது மூலமாக அகெயின் ஏற்கனவே இருக்க க்ரோத்தை விட இன்னும் 50% வந்து க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதுவும் எதுனா வித்தின் 15 டேஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகும்ன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.